Smriti's Vedanta Elements Retirement Community at Vandalur, Chennai. For booking, call 78268-78268. IDCS வழங்கும் இன்டீரியர் டிசைனிங் ஆர்கிடெக்சர் கான்பரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் செப்டம்பர் 2, 3, 4 சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்கிறது. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். அனுமதி இலவசம். இத்தாலியில் நடைபெற்று வரும் வெனிஸ் திரைப்பட விழாவில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி காணொலி காட்சி வாயிலாக பேசினார். உக்ரைனில் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழக்கின்றனர். அவர்கள் இனி எந்த காலத்திலும் மீண்டெழுந்து வரப்போவதில்லை என உக்ரைன் அதிபர் உருக்கமாக பேசினார். இரண்டாம் உலகப் போரின் போது நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் நடித்து வெளியான தி கிரேட் டிக்டேட்டர் படம் ஹிட்லரின் உண்மை முகத்தை வெளியே கொண்டு வந்தது. அதேபோல இன்று உக்ரைனில் நடக்கும் நிகழ்வுகளை பற்றி சினிமா பேசுமா அல்லது அமைதியாக இருக்குமா என உக்ரைன் அதிபர் கேள்வி எழுப்பினார். ரஷ்யா நடத்தும் வாஸ்டாக் 2022 ராணுவ பயிற்சி பள்ளியில் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து 50,000 மேற்பட்ட ராணுவ வீரர்கள், 140 போர் விமானங்கள், 60 போர் கப்பல்கள் பங்கேற்க உள்ளன. உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் ரஷ்யா நடத்தும் இந்த ராணுவ பயிற்சி பல நாடுகளை கோபப்படுத்தியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அமெரிக்கா, உக்ரைன் மீது ரஷ்யா கொடூர தாக்குதல் நடத்தி வரும் இந்த நேரத்தில் வாஸ்டாக் 2022 ராணுவ பயிற்சியில் பிற நாடுகள் பங்கேற்பதை எதிர்ப்பதாக அறிவித்துள்ளது. இருந்தாலும் இந்த பயிற்சியில் ஈடுபடுவது தொடர்பான முடிவை அந்தந்த நாடுகளே எடுக்கலாம் என்றும் அந்த முடிவை அவர்களிடமே விட்டுவிடுகிறோம் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூடு நடைபெறுவது சர்வசாதாரணமாக மாறி வருகிறது. வாரத்திற்கு ஒரு முறையாவது துப்பாக்கிச் சூடு நடைபெற்று ஒரு சிலர் உயிரிழக்கின்றனர். இந்நிலையில் வாஷிங்டனில் உள்ள பள்ளியில் 15 சிறுவன் ஒருவன் தன்னுடன் படிக்கும் 2 மாணவர்களை பள்ளி வளாகத்திலேயே துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இரத்த வெள்ளத்தில் கிடந்த மாணவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்ட மாணவனை கைது செய்து அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் வாஷிங்டனில் வணிக வளாக கட்டடத்தில் ஒரு சிறுவன் மீது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார். இதுகுறித்தும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். துப்பாக்கிச் சூடு சம்பவங்களை தடுக்கும் வகையில் ஆயுதங்களை பயன்படுத்த தடை விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சமீபத்தில் அறிவித்திருந்த நிலையிலும் தொடர்ந்து துப்பாக்கிச் சூடு நடைபெற்று வருகிறது. கியூபா புரட்சியாளர் சேகுவராவின் மகன் கமிலோ சேகுவரா உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார். 60 கமிலோ சேகுவரா புரட்சியாளர் சேகுவராவின் 3 மகன் ஆவார். கியூபா தலைநகரில் செயல்பட்டு வரும் சேகுவரா ஆய்வு மையத்தின் இயக்குநராக கமிலோ சேகுவரா பணியாற்றியுள்ளார். இவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். கமிலா சேகுவரா இறப்பிற்கு கியூபா அதிபர் மிகுவல் டியாஸ் கேனல் இரங்கல் தெரிவித்துள்ளார். சேகுவராவின் மகனும் அவரது கருத்துக்களை ஊக்குவிப்பவருமான கமிலோ சேகுவரா நம்மிடம் இருந்து விடைபெற்றார் என கியூபா அதிபர் தெரிவித்தார். பிரிட்டன் பிரதமர் பதவிக்கு போட்டியிடும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் நேற்று இரவு லண்டனின் வெம்ப்ளே நகரில் தனது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இந்த பிரச்சாரம் தனக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அரசியல் மற்றும் பொது சேவையில் தான் நுழைய வேண்டும் என என்னை தூண்டிய 2 பேரும், அதாவது அவரது தாய் மற்றும் தந்தை, இந்த மேடையில் இருப்பதாக ரிஷி சுனக் கூறினார். தனது தாயும் தந்தையும் இந்த மக்களுக்காக செய்த சேவைகள்தான் என்னை அரசியலுக்கு வரவேற்றது என்றும் கடின உழைப்பு, நம்பிக்கை மற்றும் குடும்பத்தை ஒத்துழைப்பால் யார் வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்பதை தனது பெற்றோர்கள் நிரூபித்து காட்டியுள்ளார்கள் என்றும் ரிஷி சுனக் உணர்வு பூர்வமாக பேசினார். கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் இலங்கைக்கு கடன் வழங்குவதற்காக சர்வதேச நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு சென்றுள்ளது. கடன் வழங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில் சுமார் 5 அமெரிக்க டாலர், அதாவது இந்திய மதிப்பில் 39,733 கோடி ரூபாய் கடனை இலங்கைக்கு வழங்குவது தொடர்பான அறிவிப்பை சர்வதேச நிதியத்தின் பிரதிநிதிகள் இன்று வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கின்றன. வரலாறு காணாத மழையால் பாகிஸ்தான் பாதிப்படைந்திருப்பதை பார்த்து தான் வருந்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறைந்து பாகிஸ்தான் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் என தான் நம்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷிபா ஷெரீப் நன்றி தெரிவித்துள்ளார்.
பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் 380 குழந்தைகள் உள்ளிட்ட 1100 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். காய்கறிகள், அரிசி, உணவு தானியங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் பாகிஸ்தான் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து இந்தியாவில் இருந்து உணவு தானியங்களை இறக்குமதி செய்ய எல்லைப் பகுதியில் தளர்வுகள் கொண்டுவர வேண்டும் என சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் கேட்டுக்கொண்டதாகவும் இது தொடர்பாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் பாகிஸ்தான் நிதியமைச்சர் மிஃப்தா இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் கனமழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் அதற்கு பக்கத்து நாடான சீனாவில் கடும் வறட்சி நிலவி வருகிறது. தொடர்ந்து வெப்பநிலை அதிகரித்து வருவதால் சீனாவின் பல்வேறு பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்பட்டு வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. நீர்நிலைகளில் நீர்மட்டம் குறைந்ததால் மின் உற்பத்தியும் நிறுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பல உற்பத்தி ஆலைகள் மூடப்பட்டுள்ளன. இது குறித்து பேசிய சீன அதிகாரிகள், 60 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது என்றும், நீர்நிலைகளில் நீர் வற்றி தரைப்பகுதிகள் மட்டுமே தென்படுகின்றன என்றும் கூறினர். உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 598,25,400 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 644,248 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 64,69,458 அதிகரித்துள்ளது.